ராகிங் சின்சான் டிரவர் எங்ககிட்ட இருந்து தப்பிச்சு ஓடிடலான்னு பாத்தீங்களா? நீங்க எங்க போனாலும் உங்க பின்னாடியே வந்து உங்களை கொல்லாம விட மாட்டோம்டா சின்சான். உன்னையதான் நாங்க ஃபர்ஸ்ட் கொல்ல போறோம். என்ன ஒண்ணும் பண்ணிடாத, எங்களை யாராச்சும் வந்து காப்பாத்துங்க. போன வீடியோல தாமஸ் ட்ரெயின் பிராங்க்லினை கடத்திட்டு போயிருச்சு. ட்ரெவரும் சிங்சானும் சேர்ந்து அந்த தாமஸ் ட்ரெயின் கிட்ட இருந்து பிராங்க்லினை காப்பாத்தி கூட்டு வந்துட்டாங்க. அந்த தாமஸ் ட்ரெயின் இவங்க மூணுவத்தை ஃபாலோ பண்ணியே வந்துருச்சு. அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு இந்த வீடியோல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்ட் பார்க்கலாம், மறக்காம போய் செக் பண்ணி பார்த்துட்டு வாங்க. அப்போனா தான் போன பார்ட்ல என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு டீட்டெயில்டா புரியும். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். கொஞ்ச நேரம் அழுகாம பயப்படாம அமைதியாரு, நானே என்ன பண்றேன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கேன். நம்ம ட்ரெவர் பிராங்க்லின் போன ட்ராக் பண்ணதுல அவங்க ரெண்டு பேரும் இங்க பக்கத்துல இருக்கிற மாணிக்குதான் மேப்ல காட்டுது. கவலைப்படாதீங்க, ட்ரெவர் பிராங்க்லின் சின்சான் உங்களை காப்பாத்த இந்த மைக்கில் வந்துகிட்டே இருக்கேன். ஓ நோ, இந்த தாமஸ் ட்ரெயின் இங்கதான் இருக்கா? நம்ம ஃப்ரெண்ட்ஸுமே இங்கதான் இருக்காங்க. நம்ம கிட்ட இருக்கிற கண்ணை வச்சு இவங்க எல்லாத்தையும் போட்டு தள்ளிடலாம். இந்த வாங்கிக்கோங்கடா, என்ன தைரியம் இருந்தா என் ஃப்ரெண்ட்ஸை கடத்திட்டு வந்திருப்பீங்க. ஐயோ, இவங்களை எவ்வளவு ஷூட் பண்ணாலுமே இவங்களுக்கு ஒண்ணுமே ஆக மாட்டேங்க. இப்ப என்ன பண்றது? சரி, நம்ம கிட்ட இருக்கிற ஸ்மோக் எல்லாத்தையும் இவங்க முன்னாடி தூக்கி போட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் காப்பாத்தி கூட்டு போயிடலாம். இந்த வாங்கிக்கோ, நீங்களும் சீக்கிரமா வந்து கார்ல ஏறுங்க. இன்னும் கொஞ்ச நேரம் இங்கே இருந்தோம்னா அந்த ஸ்மோக் ஃபுல்லா மறைஞ்சிரும். அதுக்கப்புறம் நம்ம எல்லாத்தையும் அந்த தாமஸ் ட்ரெயின் போட்டு தள்ளிடும். அதனால குயிக்கா கார்ல ஏறுங்க. மைக்கேல், நாங்க எல்லாம் கார்ல ஏறிட்டோம், நீ சீக்கிரமா இங்க இருந்து போ. சரி சரி, இந்த கிளம்பிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோக்கு இது வரைக்கும் லைக் பண்ணலாம், எல்லாம் ஒரு லைக் போட்டுக்கோங்க. டெய்லி இதே மாதிரி இன்ட்ரெஸ்டான த்ரில்லிங்கான வீடியோ பார்க்க நினைச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் அழுத்தி ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ போடும்போதெல்லாம் உங்களுக்கு டான் டான் நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் ஜாலியாக வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணலாம். சரி சிங்சான், இந்த அனுப்பாட்டு தப்பிச்சு போயிட்டீங்களா? நீங்க எவ்வளவு தூரம் போறீங்கன்னு நாங்களும் பாக்குறோம். நீங்க எங்க போனாலும் உங்க பின்னாடியே வந்து உங்களை கொல்லாம விட மாட்டோம். எப்பாடி ஒரு வழி அந்த தாமஸ் ட்ரெயின் கிட்ட இருந்து தப்பிச்சு வந்தாச்சு, இனி நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. மைக்கேல், அப்படி மட்டும் தப்பு கணக்கு போட்டாத. ஆல்ரெடி நாங்க அந்த தாமஸ் ட்ரெயின் கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடி வந்தோம், எங்க பின்னாடியே திரும்ப ஃபாலோ பண்ணி வந்துருச்சு. ஓ அப்படியா பிராங்க்லின்? ஆமா ஆமா, அது இருக்கட்டும் மைக்கேல், நாங்க அந்த இடத்துல தான் இருப்போம்னு உனக்கு எப்படி தெரியும்? கரெக்டா எங்களை காப்பாத்த வந்துட்ட. அதுவா பிராங்க்லின், அந்த தாமஸ் ட்ரெயின் உன்னை கடத்திட்டு போனனேமே சிங்சான் டிரைவருக்கு கால் பண்ணி சொல்லியிருக்கான். இந்த மணி தாமஸ் ட்ரெயின் பிராங்க்லினை கடத்திட்டு போயிருச்சுன்னு உடனே டிரைவர் எனக்கு கால் பண்ணா. கால் பண்ணி ஏன்டையும் சொன்னா அந்த தாமஸ் ட்ரெயின் பிராங்க்லினை தூக்கிட்டு போயிருச்சுன்னு. நான் நேரம் வெளியூர்ல இருந்தேன். நான் தான், டிரைவர் நீ மட்டும் இப்போ போ, நான் பின்னாடியே வந்துடுறேன்னு சொன்னேன். நான் நம்ம ஊருக்கு வந்துட்டு டிரைவருக்கு கால் பண்ணேன், டிரைவர் காலை எடுக்கவே இல்லை. அப்புறம் தான் உங்க ரெண்டு பேரு மொபைலை ட்ராக் பண்ணி நீங்க இருக்கிற இடத்துக்கு நான் கரெக்டா வந்தேன் பிராங்க்லின். ஓ அப்படியா, சரி சரி சிங்சான், டிரைவருக்கு கரெக்டான நேரத்துல கால் பண்ணி சொல்லிட்டேன், இல்லனா என்னைய யாரும் உயிரோட பாத்துக்கவே முடியாது. நீங்க ஏய் பிராங்க்லின், உன்னை அவ்வளவு சீக்கிரத்துல சாவ விட்டுருவேனா நானு? அதுவும் கரெக்ட் தான் சிங்சான். மைக்கேல், நம்ம இப்ப என்ன பண்றது? அந்த தாமஸ் ட்ரெயின் எப்படி நம்மள ஃபாலோ பண்ணி தான் வரும்? அதை பத்தி தான் பிராங்க்லின் நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். இப்ப என்ன பண்றதுன்னு ஐடியா, சீக்கிரமா என் கூட வாங்க, நம்ம இங்க இருந்து கிளம்பிடலாம். அந்த தாமஸ் ட்ரெயின் வர்றதுக்குள்ள எனக்கு ஒரு ஐடியா தோணி இருக்கு. இப்ப என்ன ஐடியா தோணி இருக்கு மைக்கேல், உனக்கு சீக்கிரமா என்கிட்ட சொல்லு. எதுவா இருந்தாலும் பிராங்க்லின், நீ சீக்கிரமா வந்து கார்ல ஏறு. நான் கார்ல போகும்போதே என்ன ஐடியான்னு உன்கிட்ட டீட்டெயில்டா சொல்றேன். சரி மைக்கேல். ஜிங்சான், ரொம்ப போர் அடிக்கி, ஏதாச்சும் பாட்டு பாடுறியா? டேய் பிராங்க்லின், நம்ம உயிரே ஊசல் அடிக்கிட்டு இருக்கு, இதுல உனக்கு பாட்டு கேக்குதா இன்னியாரோ? அதுவும் சரிதான் சிங்சான். மைக்கேல், நம்ம இப்ப எங்க போறோம்னு சீக்கிரமா என்கிட்ட சொல்லு, இல்லனா எனக்கு தலையே வெடிச்சிரும் போல. பிராங்க்லின், எனக்கு ஒரு சர்ச் ஃபாதர் தெரியும், அவர்கிட்ட நம்ம ஹெல்ப் கேட்க தான் இப்ப போய்கிட்டு இருக்கோம். கொஞ்ச நேரம் தொணத்தொணன்னு இல்லாம அமைதியா இரு. ஓ அப்படியா, சரி சரி, இனி நான் அமைதியா இருப்பேன். A few moments later. ஐயா, ஒரு வழியா சர்ச்சுக்கு வந்துட்டோம். ஓ மை காட், லெஃப்ட் சைடு சுடுகாடு, ரைட் சைடு சர்ச்சா, விளங்கும்.
இங்க ஃபாதர் எங்க இருக்காருன்னு தெரியலையே. ஹலோ ஃபாதர், ஃபாதர் எங்க இருக்கீங்க? ஓகே, இந்த பக்கம் நம்ம கீழே போய் பார்க்கலாம். மைக்கேல் இந்தா தான் இருக்காரு ஃபாதர், சீக்கிரமா ஓடியா. இந்த வர்றேன் பிராங்க்லின். சரி, எப்போ ஆடி ஓடி வந்தது பயங்கரமா இலைக்குது. மைக்கேல் நீயா இந்த அன்டைம்ல எதுக்கு என்ன பார்க்க வந்திருக்க? அதுவும் ஃப்ரெண்ட்ஸோட. ஃபாதர் எதுக்கு உங்களை இப்ப பார்க்க வந்திருக்கோன்னு என் ஃப்ரெண்டு சொல்லுவான். ஏன்னா அவன் தான் இப்ப ரொம்ப ரொம்ப ஆபத்துல இருக்கான். ஆமா ஃபாதர், நான் தான் இப்ப ரொம்ப ரொம்ப ஆபத்துல இருக்கேன். என்ன நடந்துச்சுன்னு உங்ககிட்ட டீடைல்டா சொல்றேன். தாமஸ் ட்ரெயின் என்னை கடத்திட்டு போயிருச்சு. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து அந்த தாமஸ் ட்ரெயின் கிட்ட இருந்து என்னை காப்பாத்தி கூப்பிட்டு வந்துட்டாங்க. அதனால அந்த தாமஸ் ட்ரெயின் என்னையும் என் ஃப்ரெண்ட்ஸையும் கொல்றதுக்கு வெறித்தனமா எங்களை விரட்டி பின்னாடியே வந்துகிட்டே இருக்கு. இப்ப நாங்க என்ன பண்றது ஃபாதர்? எங்களுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ். நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியாது, பட் என்கிட்ட ஒரு சூப்பர் ஐடியா இருக்கு. அத தாமஸ் ட்ரெயின் உங்களை ஃபாலோ பண்ணி தானே வருதுன்னு சொல்றீங்க. நான் ஒரு லொகேஷன் சொல்றேன். அந்த இடத்துலதான் சூச்சு சார்லஸ் ரொம்ப நாள் அடைஞ்சு கிடக்கு ஒரு கேவுக்குள்ள. நீங்க எல்லாரும் அந்த இடத்துல போய் இருங்க. அந்த தாமஸ் ட்ரெயின் உங்களை தேடி அங்க வரும். அந்நியாரும் அந்த கேவோட பாதையே பிளாஸ்ட் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறம் சூச்சு சார்லஸ் பாத்துக்கணும் அந்த தாமஸ் ட்ரெயினை. பட் நீங்க சூச்சு சார்லஸ் கண்ணில பற்றாதீங்க, அப்புறம் உயிரோடவே இருக்க மாட்டீங்க. சரி ஃபாதர், அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். எங்களுக்கு இந்த ஐடியா கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நாங்க இப்ப இங்க இருந்து கிளம்புறோம். வா மைக்கேல், டிரவர், நம்ம இங்க இருந்து கிளம்பலாம். நம்ம எவ்வளவு சீக்கிரமா அந்த கேவுக்கு போக முடியுதோ அவ்வளவு சீக்கிரமா போகணும். ஏன்னா எப்பனாலும் அந்த தாமஸ் ட்ரெயின் நம்மள தேடி வந்துடும். சரி சரி பிராங்க்லி, நீயே இப்ப காரை ஓட்டு. ஏன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப டயர்டா இருக்கு. சரி மைக்கேல், நீ கார்ல மட்டும் இப்ப ஏறு. வண்டியை எப்படி சிட்டா பறக்க வைக்கிறேன் பாரு. சிட்டு சிட்டு சிறகடிக்குது, சிட்டு சிட்டு சிறகடிக்குது, லேலேலேன்ட்டு சும்மா சுருன்னு மின்னல் வேகத்துல போவோம். ஏய் டிரைவர், கார்ல ஏறா சீக்கிரமா. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோக்கு இதுவரைக்கும் லைக் பண்ணலாம், எல்லாரும் லைக் போடுங்க. அப்பனாதான் எங்களால அந்த தாமஸ் ட்ரெயினை ஈஸியா அழிக்க முடியும். காசா பணமா எல்லாரும் லைக்கை போட்டு தாக்குங்க. டமார் டுமாருன்னு நீங்க லைக்க போடுங்க. அந்த தாமஸ் ட்ரெயினை நானு சிங்சான் டிரைவர் மைக்கேல் சேர்ந்து போட்டு தள்ளிடுறோம். மேப்ல இங்கதான் அந்த கேவ் இருக்குன்னு காட்டுது, எங்க இருக்குன்னு தெரியலையே. இந்த இடத்த பார்த்தாலே ரொம்ப ரொம்ப டெரரா இருக்கு. ஆ, இந்தா தான் இருக்கு ஒரு கேவு. இதுவாக தான் இருக்குன்னு நினைக்கேன். அதனால காரை இந்த பக்கமாக இந்த செடிக்கு பின்னாடி ஒளிச்சு வச்சுக்கிடுவோம். ஏ சிங்சான், நீ கார்லே உட்காந்துரு. சரி பிராங்க்லின். டிரைவர் மைக்கேல், நீங்க மட்டும் என் கூடவே வாங்க. ஓகே ஓகே. ஃபாதர் இந்த இடத்த தான் பிளாஸ்ட் பண்ண சொன்னாரு அந்த தாமஸ் ட்ரெயின் வரும்போது. எப்படி இந்த இடத்த மொத்தமா பிளாஸ்ட் பண்றது? இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையே. ஏய் பிராங்க்லின், உன் கையில தான் எப்பவுமே ஸ்டிக்கி பாம் இருக்கும்ல, அந்த டோரை மட்டும் நீ பிளாஸ்ட் பண்ணு. எப்படியும் சூச்சு சார்ல உள்ள இருந்து வெளியே வந்துடும். சரி சரி, சூப்பர் ஐடியா கொடுத்த மைக்கேல். நீங்க ரெண்டு பேரும் போய் அந்த புல்லுக்குள்ள ஒளிஞ்சுக்கோங்க. நான் ஸ்டிக்கி பாம் செட் பண்ணி வச்சுட்டு ஓடி வந்துடுறேன் குடுகுடுன்னு. சரி பிராங்க்லின், சீக்கிரமா வந்துரு. ஓகே ஓகே. மைக்கேலும் டிரைவரும் போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க. சிங்சான் காருக்குள்ளே உட்காந்துருக்கான். இப்போ நம்ம ஸ்டிக்கி பாம் செட் பண்ணுவோம், இங்கே ஒன்று வச்சிருவோம். ஒரு ஸ்டிக்கி பாமே போதும் இந்த ஓட்ட கதவுக்கு. இப்போ நம்மளும் போய் புல்லுக்குள்ளே ஒளிஞ்சிக்கிடலாம். என்னடா பின்னாடி ஏதோ சவுண்டு கேட்குது. ஓ மை காட், தாமஸ் ட்ரெயின் இங்கே வந்துருச்சா? பிராங்க்லின், நாங்கள் தான் சொன்னோம்ல, நீங்கள் எங்கே போனாலும் உங்கள் பின்னாடியே வந்து உங்கள் எல்லாத்தையும் கொல்லாமல் விட மாட்டோன்னு. உன் ஃப்ரெண்டு யாரையும் காணோ, நீ மட்டும் எங்ககிட்ட தனியாக சிக்கிக்கிட்டியா? சரி, ஃபஸ்ட்டு ஒன்றை கொண்டுட்டு அதுக்கப்புறமா உன் ஃப்ரெண்ட்ஸோட கதையை முடிச்சிடுறோம். ஓ அப்படியாடா, அதையும் பாத்தரலாம். இந்த ஸ்டிக்கி பாமை இங்க வச்சு நம்ம பிளாஸ்ட் பண்ணோம்னா நம்மளும் காலி ஆயிருவோம். அதனால லைட்டா ஓடி போய் இங்க வச்சு பிளாஸ்ட் பண்ணி விட்டுருவோம். இனி அந்த சூச்சு சார்லஸ் பாத்துக்கிடும் அந்த தாமஸ் ட்ரெயினை. நம்ம இப்ப ஓடி போய் ஒளிஞ்சுக்கிடலாம். யாரா நான் தூங்கிட்டு இருக்கும் போது என்ன டிஸ்டர்ப் பண்ணது? இந்த கோயக்குள்ள இருந்து நான் வெளியே வரும் போது என் கண்ணு முன்னாடி யாரும் இருக்காதீங்க. அப்படி யாராச்சும் இருந்தீங்கன்னா நான் உங்களை கொல்லாம விட மாட்டேன். ஓஹோ, தாமஸ் ட்ரெயின் தான் என் தூக்கத்தை கெடுத்ததா? சூச்சு சார்லஸ் நீயா? நானே தான். வசமா என்கிட்ட வந்து சிக்கிக்கிட்டீங்களாடா மூணு பேரும்.
இப்பவே உங்க கதையை முடிச்சிடுறேன், அப்பனாதான் திரும்பி வரமாட்டீங்க. இந்த வாய்க்கோடா என்ன தாமஸ் ட்ரெயின், ஒரே அடியில பறந்து போயிட்ட, இவ்வளவுதான் உன்னோட சக்தியா? இரு, இன்னொரு ரெண்டு பேர் இருக்காங்க, அவங்களையும் போட்டு தள்ளிட்டு வந்துடுறேன். இந்த வாய்க்கோ இவங்க ரெண்டு பேர்த்தோட கதையும் இப்பவே முடிச்சிடலாம். நான் தூங்கிட்டு இருக்கும் போது என்ன டிஸ்டர்ப் பண்ணா எனக்கு பிடிக்காதுன்னு உங்க யாருக்கும் தெரியாதாடா? இந்த வாய்க்கோங்கடா, ஓடியே போய் உன ஒரு குத்து. இந்த வாய்க்கோ அப்படியே உன்னை கொத்தா தூக்கி அந்த பக்கம் தூக்கி எரிஞ்சிடுறேன். இந்த பக்கம் வருவேன்னு இன்னும் லாஸ்ட் ஒரே ஒருத்தன் தான் இருக்கான். இவனை மட்டும் நம்ம வச்சு வச்சு செய்யணும். இவனை அலையக்கா தூக்கி அப்படியே ஒரு ரேண்டி அண்ணன் ஸ்மாக் போட்டுடலாம். இந்த போயிட்டு வா. இவங்களை எவ்வளவு அடிச்சாலுமே நம்ம கோபம் குறைய மாட்டேங்க கொஞ்சம் கூட. அதனால நம்ம ஸ்பெஷல் பவரை யூஸ் பண்ணிட வேண்டியதான். இந்த பவர் பஞ்சு ஒரு வழியா இவங்க மூணுத்தோட கதையும் மொத்தமா முடிச்சாச்சு. நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப டயர்டா இருக்கு, அதனால திரும்ப போய் நல்லா தூங்க ஆரம்பிக்கலாம். இந்த வீடியோக்கு லைக் போடலாம், எல்லாம் ஒரு லைக் போட்டுக்கோங்க. இல்லைனா நைட்டு உங்க வீட்டுக்கு வந்து உங்களை கடிச்சு கொதறிடுவேன். சரி, நம்ம இடத்துக்கே போய் நம்ம திரும்ப நல்லா தூங்க ஆரம்பிக்கலாம். சுஜு சார்லஸ் தாமஸ் ட்ரெயினை அடிச்சு போட்டு அதோட இடத்துக்கே திரும்ப போயிருச்சு. தாமஸ் ட்ரெயின் அதோட பாச கூட்டு வந்து சுஜு சார்லஸ் அட்டாக் பண்ணுமா பண்ணாதாங்கிறத அடுத்த பார்ட்ல பார்க்கலாம். அடுத்த பார்ட்டு பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பார்ட் த்ரீன்னு போட்டு ஒரு ஃபயர் விட்டுருங்க. கூடிய சீக்கிரத்தில் பார்ட் த்ரீ வீடியோ அப்லோடு பண்ணிடுறேன். இந்த வீடியோக்கு வரைக்கும் லைக் பண்ணலாம், எல்லாம் ஒரு லைக் பண்ணுங்க. டெய்லி இதே மாதிரி இன்ட்ரெஸ்டான த்ரில்லிங்கான வீடியோ பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் அழுத்தி ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ அப்லோட் பண்ணும்போதெல்லாம் உங்களுக்கு டான் டான் நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் ஜாலியாக வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஸ்கிரீன்ல ஒரு ரெண்டு வீடியோ இருக்கும், ஃப்ரீயா இருந்தா செக் பண்ணி பாருங்க, ரொம்ப ரொம்ப த்ரில்லிங்கா இருக்கும். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டான வீடியோல வந்து உங்களை சந்திக்கிறேன். ஓகே, நாளைக்கு பார்க்கலாம்.